Hi friends, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படினா பாத்தீங்கன்னா நேத்து வந்த ஒரு நியூஸ பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ரீசன்ட்டா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொரோனாக்கு வந்து we have நிறைய வேக்சின்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரா மஸ்குலர் வேக்சின்ஸ், அதாவது ஊசி போட்டு தான் வந்து வேக்சின் போட முடியும். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராகவே வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது நேசல் வேக்சின்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ப்ரேஸ் மூலயமாவே வந்துட்டு மூக்குகள் வந்து ஸ்ப்ரே அடிச்சாலே வந்து வேக்சின் வந்து டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன் வெரி இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு பாரத் பயோடெக் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு நேசல் வேக்சினை வந்துட்டு Phase 3 ட்ரையல்ல இருக்கு. ஸோ வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஸ்டராக தான் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி வந்து கோவிஷீல்டோ இல்லை கோவேக்சினோ போட்டு அட்லீஸ்ட் 5 மந்த்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பூஸ்டர் நேசல் இப்போ 3rd dose வந்துட்டு இப்போ நம்ம வந்து இன்ஜெக்ஷனாக குத்திக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நேசல் ஸ்ப்ரேயா நேசல் வேக்சினாக வந்து கொடுக்கறதா வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று வந்து நம்ம எய்ம்ஸ் வந்து தான் வந்து இந்த ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் இதுக்கு இன்னும் வந்து டிஜிசி அப்ரூவல் வந்து இதுக்கு வந்தாலும் இன்னும் வந்து இது ஆத்தரைஸ்ட் எஸ் இதுதான் நேசல் வேக்சின் இது வந்து 100% பப்ளிக்கு வந்து போடலாம் அப்படிங்கிற அளவுக்கான ப்ரூஃப் ஒன்றும் வரலை. ஸோ Phase 3 இருக்கு, இன்னும் Phase 4 வந்தவுடனே தான் வந்து நமக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையலில் வந்து அப்சல்யூட்டான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் இதனுடைய இந்த மாதிரி நேசல் வேக்சினுடைய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் இப்போ ஊசி குத்துனா வந்து வலிக்க தான் செய்யும். பட் எனிவேஸ் கொரோனா வேக்சின் வந்து பெரிய பெயின் இல்லைனாலும் நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன்னா பயம் இருக்கும், நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறனா நேசல் ஸ்ப்ரே மூலயமா நம்ம பண்ணும்போது ஈஸியாக டார்கெட் அட்டாக். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிடோடைய இந்த கொரோனா வைரஸ்னுடைய டார்கெட்டே வந்து நம்ம லங்ஸ் தான் அப்படின்னும்போது நம்ம நோஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது டைரெக்டாக வந்து நம்ம நோஸ் லைனிங் அதாவது மியூகோசாவில் போயிட்டு டைரெக்டாக இட் வில் கோ அண்ட் அட்டாச் அண்ட் அங்கே இருக்கிற வைரஸோட அங்கே இருக்கிற வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குமா அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும் பிகாஸ் டார்கெட் டெலிவரி இருக்கு. அந்த வைரஸ் ஒரு டார்கெட் அட்டாக் லங்ஸ் தான். ஸோ லங்ஸுக்கு வந்து டைரெக்டாக வந்து நம்ம லங்ஸில் போயிட்டு வேக்சினை ஊற்ற முடியாது. ஸோ நோஸ் வழியாக தான் ஸ்ப்ரே பண்ணால் ஈஸியாக டார்கெட்டில் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறதா வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். பட் நீங்கள் சொல்லலாம் ஊசி போடுறதுலையும் வந்து அப்போ எப்படிமா நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஐஎம் இன்ஜெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சப்குட்டேனியஸாக இருக்கும் இல்லைன்னா ஐஎம்மாக தான் இருக்கும். பட் இதனுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இதுவாகும். அது ஒவ்வொரு லேயராக மூவ் ஆகி அதுக்கப்புறமா பிளட்டில் கருந்து அதுக்கப்புறமா தான் வந்து ரியாக்ஷன் வரும். பட் இது மாதிரி டைரெக்டாக டார்கெட் அட்டாக் வந்து அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி எம்ல வந்து மிஸ் பண்ணுவோம். பட் இதுவே வந்து டைரெக்டாக இப்போ நேசல் ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த டார்கெட் ஆர்கேனோ ஈஸியாக போயிட்டு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து சொல்கிறாங்க. பட் இது என்னதான் இப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். அப்சல்யூட் பர்ஃபெக்டாக வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. பட் இது ஒரு நியூ இன்வென்ஷன் வந்துச்சுன்னா வந்து மேபி எஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த நேசல் வேக்சினில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் இன்ஜெக்டபிள். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேக்சின் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நர்ஸ் இல்லைன்னா டாக்டர் தான் வந்து போடுவாங்க கரெக்டுங்களா. பட் இந்த நேசல் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நம்மளே கூட அடிச்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தேவலட்ஸ் ஆஃப் யூஸ் த பம்ப் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க ஹெல்ப் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் பூஸ்டருக்கும் வந்து இப்போ நேசல் வேக்சின் வந்துருச்சுன்னா அவங்களே வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் லைக் அது ஜஸ்ட் நத்திங் பட் நீடில் இல்லாமல் ஜஸ்ட் நோஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நர்ஸோ தேவை கிடையாது. ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எல்லாமே வந்து இந்த வேக்சினை வந்து நம்மளாலே டெலிவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பெனிஃபிட் தான். பட் கீப்பிங் ஆல் திஸ் அசைட் இது ஒரு நியூ இன்வென்ஷன் கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட்ரி வந்து இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா பிகாஸ் Phase 3 வந்துருச்சு இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பிகஸ்ட் ரெவல்யூஷன் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ இந்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு கிறிஸ்பான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாருனால தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ப்ளீஸ் டூ இன் யோர் கமெண்ட்ஸ் இல்லை வீடியோஸ்க்கு வந்து இஃப் யூ வாண்ட் நான் வந்து மோஸ்ட்லி தமிழில் தான் போடுவேன் பிகாஸ் அட்லி மதர் டங். பட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ்
என்னென்ன வீடியோக்கு வேணுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இல்லை அகைன் ரீமேக் தட் வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப மாதம் முன்னாடியோ இல்லை ரொம்ப வருஷம் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, யூ ப்ளீஸ் சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் இங்கிலீஷில் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.